கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலேயும் என்னுடைய சாட்சியையும் அனுபவங்களையும் கர்த்தர் தந்த வார்த்தைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மிக நெருக்கமான காலகட்டத்தில் எங்கள் மேல் அன்பு வைத்து பாசத்தோடும் பாரத்தோடும் ஜெபித்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், எப்போதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வியாதி படுக்கையை குறித்து ஒரு வார்த்தை சொல்வதாயிருந்தால், தலைமை மருத்துவர் ஒரு நல்ல தேவனுடைய தாசன். நம்ம சிஸ்டர் ஹெப்சி இடத்தில் அவர் சொன்ன வார்த்தை, மிக கவலைக்கிடமான நிலையிலே அப்பா அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பெரிதான ஒரு தெய்வீக தொடுதல் இந்த சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது. இது மருந்தினால் உண்டானதல்ல, டிவைன் டச் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதற்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இன்னும் கூடுதலாக கர்த்தரை கட்டிச்சேர, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தரோடு கூட தனித்திருக்க, இன்னும் அவரை அறிய கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு வார்த்தையை கொண்டு மிக நெருக்கமாக என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற சில சிக்ஷைகள், பாடுகள், சூழ்நிலைகள், அவர் நம்மேல் வைக்கிற அன்பு, அவர் விரும்புகிற பரிசுத்தத்தில், அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்கு பெறணும். அப்போ அதற்கு நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அவர் அப்படி ஆயத்தப்படுத்துகிறார். அவர் உண்மையாகவே நல்லவர், நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. இன்னும் ஒரு சாட்சி, மருத்துவமனையில் இருந்த நாட்களில் நாளும் தெரியாது, கிழமையும் தெரியாது, நேரமும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென்று இரவு ஏசாயா 60 அதிகாரத்திலிருந்து 1 வசனத்தை உடனடியாக சபைக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஏவினார். இரவாயிற்று. ஆனாலும் உதவிக்கிறந்த அருமையான தம்பிட்டு கேட்டு அந்த ராத்திரி கர்த்தர் கொடுத்த ஏசாயா 60 அதிகாரம் அந்த வசனத்தை பதிவு செய்தேன். அப்போது தான் தெரியும் அடுத்த நாள் 1 ஆராதனையில் அதை போடலாம் என்று. பிரியமானவர்களே, 1 காலையில் செய்தியை கேட்கும்போது அதே வார்த்தையோடு கூட நம்முடைய அருமையான பாஸ்டர்மா தொடங்கினார்கள். அது மாத்திரமல்ல, மறு ஒலிபரப்புக்காக அன்றைக்கு அவர்கள் தெரிந்தெடுத்திருந்த செய்தியும் அதுவாக இருந்தது. இந்த நெருக்கமான சூழ்நிலையிலேயும் எங்களை குறித்தும் நம்முடைய திருச்சபையை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆதி தீர்மானம் உண்மையாகவே எங்களை தாழ்த்தி நாங்கள் கர்த்தரை உங்களோடு கூட சேர்ந்து நன்றியோடு துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாட்கள் அநேக வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், குறைகளை சுட்டி காட்டி திருத்துகிறார், ஜெபிக்காமல் போன பாவங்களை உணர்த்துகிறார். இன்னும் மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் அங்கே மருத்துவமனையில் இருக்கும்போது இப்படி உலகம் முழுவதையும் புரட்டி போட்ட, உலகம் முழுவதையும் உறைய வைத்த ஒரு நெருக்கடி, ஒரு இருள் இதற்கு முன்பாக வந்திருக்கிறதா? சில வாதைகள், கொள்ளை நோய்கள், பிளேக்ஸ், எபிடமிக்ஸ் இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி வந்து இதற்கு முன்பாக வந்திருக்கிறதா
என்று சற்று நான் நினைக்கும்போது வெளிச்சென்ற ஆவியானவர் வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இப்படி ஒரு வசனம் இருக்குது. இது இன்றைக்கு ஏறத்தாழ 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இருள் பூமியை மூடியிருக்கிறது, காரிருள் ஜனங்களை மூடியிருக்கிறது. இதற்கு முன்பாக பலவிதமான சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன, உலக யுத்தங்கள் வந்திருக்கின்றன, பயங்கரமான கொள்ளைகள் வந்திருக்கின்றன. ஆனால் இப்படி பூமி முழுவதையும் ஒரு இருள் மூடினது, ஜனங்களை ஒரு கார் இருள் மூடியிருக்கிறது. அடுத்தால் என்ன செய்கிறது என்று தெரியலை. என்னுடைய மனதில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்வது போல் உணர்ந்தேன். ஆனாலும் என்று அதே வசனத்தில் சொல்கிறார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்றைக்குள்ள தேவ செய்திக்கு ஒரு தலைப்பு, ஆனாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு இருள் பூமியை, கார் இருள் ஜனங்களை, யாருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. தலைவர்களுக்கு, மருத்துவ நிபுணர்களுக்கு, பொருளாதார நிபுணர்களுக்கு, யாருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு கார் இருள் ஜனங்களை மூடி இருக்கு, இருள் பூமியை மூடி இருக்கு. இது ஏதோ ஒரு தேசத்தில் என்றால் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இதை குறித்து 59:9 போவோம். ஏசாயா எழுதும்போது 59, 60, 61 எழுதலை. அவர் தொடர்ந்து அவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை எழுதி கொண்டே இருக்கிறார். 59:9 வாசிங்க. 59:9. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம். இங்கே சொல்கிறார் பாருங்க, முன்னாலேயே வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்திற்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். ஆனாலும் இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், அந்தகாரத்தில் நடக்கிறோம். அறிவெல்லாம் பெருச்சு போச்சு, நிறைய வெளிச்சம் கிடச்சிச்சு. வித்தவுட் தட் வி ஆர் இன் த லைட், எல்லாத்தையும் மேற்கொண்டோன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கு அந்தகாரத்தில் வி ஆர் வாக்கிங் இன் அட் அ டார்க்னஸ். ஏன் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஏன் ஒரு விடுதலை வரலை? இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 வாசிப்போம். நம்ம வாசிக்கிறதே நமக்கு இன்றைக்குள்ள தேவ செய்தி. 1 வாசிங்க. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்லலை, ஆனாலும் நீங்களும் ஜபத்தோடு கூட வாசியுங்க. உங்கள் உதடுகள் பொய்யை பேசுது. ஆர்டினரியாக பீப்புள் ஸ்பீக் லைஸ், பாலிட்டிஷியன் ஸ்பீக் லைஸ், பிஸ்னஸ் பீப்புள் ஸ்பீக் லைஸ், ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ஸ்பீக் லைஸ். உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. பெருசாக பேசுகிறோம், ஆனால் அதில் நியாயம் இருக்கா என்று தெரியலை. தொடர்ந்து வாசிப்போம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. பல வழக்குகள் இருக்குது, வழக்காட போகிறாங்க. சத்தியத்தின்படி வழக்காட போகிறாங்களா? நியாயத்தை புரட்டுறாங்க பிரியமானவர்களே. அப்போ வழக்காடும் போது சத்தியத்தின்படி வழக்காடலை. மாயையை நம்பி
அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள், கட்டுவிரியின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். இவங்க கட்டுவிரியினுடைய முட்டைகள், ஒரு விஷப்பாம்பு அதனுடைய முட்டையை அடகாக்குறாங்க. அப்போ என்ன, நிறைய விஷப்பாம்புகள் வரும். கட்டுவிரியினுடைய முட்டைகளை இப்போ அடகாத்தா என்ன கிடைக்கும், இன்னும் நிறையா கட்டுவிரியன் வரும். சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறாங்க. சிலந்திங்கிறது வெப்பு, யாரையாவது எப்படியாவது தந்திரமாக பிடிக்கலாம், பிஸ்னஸ் ஆனாலும் சரி ஊழியமானாலும் சரி, ஒரு சபைக்கு போகிற விசுவாசி இன்னொரு சபைக்கு போகிறவங்க எப்படியாவது தந்திரமாக பிடிக்கலாம். சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னையா செய்கிறீங்க நீங்கள், சிலந்தியின் நெசவுகளை தானே நெய்கிறீங்க. யார் எப்படி போவோம், எவனை பட்டுன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வாசிங்க. அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். இந்த கட்டுவிரியினுடைய முட்டையை சேர்த்து வச்சு வச்சு அதை பொறிச்சு சாப்பிட்டா என்ன ஆகும், சாவோம். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும். அந்த முட்டையை உடைச்சோம்னா அதிலிருந்து விரியன் புறப்படும். இன்னும் விஷத்தன்மைகள், சண்டைகள், பிரிவினைகள் வாசிக்கிறோம். வாசிங்க. அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல, தங்கள் கிரியைகள். நம்ம தந்திரமாக ஆட்களை பிடிச்சி அதனால் நம்ம வந்து கத்துடைய தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமா, அதை ஒரு வஸ்திரமாக சொல்ல முடியுமா, இல்லையே. தங்கள் கிரியைகளினாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேசத்தில் நடக்கிற கொடுமைகளெல்லாம் குறித்து கேள்விப்படுறோம். இந்த வேத பகுதி அப்படியே இருக்கட்டும். 60 ஒரு வசனத்தை சுட்டி காட்டி திரும்பங்க வர்றேன். ஏசாயா 60:17-18 அந்த வசனங்களை வாசித்து வேண்டுமாக ஏசாயா 59 வருவோம். வாசியுங்கள். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னியும், இரும்புக்கு பதிலாக வெளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும். என்னென்ன இன்னைக்கு தேசத்தில் கொடுமையை பார்க்குறோம். கண்காணிகள், சூப்பர்வைசர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், தமிழ் பேர்ப்பில் அது இன்ஸ்பெக்டர்ஸ் என்று இருக்கு. நம்மளை இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, கண்காணிக்கிறவங்க, அவங்களால சமாதானமாக செய்ய முடியலை. வாசிங்க. உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் தண்டர்காரர் என்று சொன்னால் அவங்க வரி வசூலிக்கிறவங்க மாதிரி, சமம் கொண்டு வர்றவங்க மாதிரி, அவங்க நீதி உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆனால் தேசத்தில் கொடுமை இருக்குது. கண்காணிகள் அவங்க சமாதானம் உள்ளவர்களாக இருக்க முடியலை. தண்டர்காரர் இல்லைன்னா வரி வசூலிக்கிறவர்கள், அவங்க நீதி உள்ளவர்களாக இருக்க முடியலை. இதெல்லாம் கொடுமை என்று பார்த்தோம். ஏசாயா 59 போவோம். 7 வாசிப்போம். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். அவங்க யோசிக்கிறது எல்லாமே அக்கிரமமான காரியங்களை யோசிக்கிறாங்க. பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். இது சபைகளுக்குள்ளும் பார்க்குறோம், ஊழியர்களுக்குள்ளும் பார்க்குறோம், உலகத்திலேயும் பார்க்குறோம். சமாதானத்தின் வழியை அவர்களால் அறிய முடியலை. அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கொணலாக்கிக் கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சரி, கணவன் மனைவி, குடும்பம், சபை, ஊழியம் எப்படி சமாதானமாக இருக்கணும், ஒருத்தராலும் சமாதானத்தை அறிய முடியலையா. வாசியுங்கள். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம்.
இரவில் இடறுகிறது போல பட்டம் பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாழிடங்களில் இருக்கிறோம். வேறு ஒண்ணுமே செய்ய முடியல. செத்தவர்களைப் போல பாழிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உரிமை அப்படின்னு கரடிகளைப் போல உரிமை புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா புறாக்களைப் போல் அப்படியே எழுதி வச்சிருக்காரு பாருங்க. புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்திற்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீதிகளை முன்பாக மிகுதியாக இருக்கிறது. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லு. நம்முடைய பாவங்கள் நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீதிகள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். பேசுறதெல்லாம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பன் தரி யோசித்து 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 மாய்மாலமாக பொய்யாக கள்ளத்தனமாக ரொம்ப ஞானம் நினைச்சு கள்ள வார்த்தைகளை கற்பந்தருத்தி இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. சாதாரணமாக வீடுகளில் பேசுகிறவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. நண்பர்கள்ட்ட பேசுகிறவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு சத்தியம்னு சொன்னாலே சிரிக்கிற ஒரு நிலை வந்தது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். யாராவது நான் பொல்லாப்பை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னால் அவனே கடைசியில் கொள்ளையாகிறான். பொல்லாப்பை விட்டு விலகிறவனும் கொள்ளையாகிறான். இதை கத்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். இப்படி உலகம் முழுசும் நடக்குதே. அரசியலையும் அப்படி தான் இருக்குது, சபைகளுக்குள்ளும் அப்படி தான் இருக்குது, கல்வித்துறையிலையும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாரு. இதுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூட ஒருவரும் இல்லையா என்று ஆண்டவர் விசாரப்பட்டாராம். வாசிங்கம்மா. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீலாவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி. இப்ப நீதி சரி கட்டுதல் என்னும் ஒரு வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிகட்டுவார். சரி, அப்புறம் அப்படி சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி மேற்கத்திய நாடுகள் முதற்கொண்டு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார். உலகம் முழுவதும் இது எருசலேம், இந்த தேசம் அந்த தேசம் என்றல்ல, மேற்கத்திய கிழக்கத்திய நாடுகள் எல்லா நாட்டின் மேலும். இப்போ ஒரு இருள் மூடுகிறதை பற்றி நம்ம பார்க்கிறோம். வாசியங்கள் இங்கே தான் கர்த்தர் சொல்கிறாரு. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு உதவி செய்து கர்த்தருடைய இரண்டாம் வருகை மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையிலேயும் சீயோனுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்பவர்களுக்காக திருச்சபைக்குள்ளாக மீறுதலை விட்டு திரும்பவர்களுக்காக கர்த்தர் கண்டிப்பாக வருவார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும்
உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து என்ன சொல்றாராம், வாசியுங்கள். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் நம்மோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இருள் பூமியை மூடியிருக்கு, காரிருள் ஜனங்களை மூடியிருக்கு, ஆனால் அந்த உடன்படிக்கை பண்ணுறாரு இல்லையா, அவருடைய பிள்ளைகள் அந்த யாக்கோபிலே தங்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்புகிறவர்கள் அவங்கள பார்த்து தான் இப்போ சொல்கிறாரு. 61 வாங்க. எழும்பி பிரகாசி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒளி வந்தது, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய மகிமை உன் மேல் உரித்தது. ஆமென். இப்போ யார் எழும்பி பிரகாசிக்கணும், முந்தின வசனத்தில் பார்க்குறோம், அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், அவர் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கேன் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகள், அக்கிரமத்தை விட்டு திரும்புகிறவர்கள், எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். த க்ளோரி ஆஃப் த லார்ட் ஷெல் பி சீன் ஆன் யூ, இட் இஸ் த லார்ட்ஸ் ப்ராமிஸ் டு யூ. வென் த லார்ட் மேக்ஸ் திஸ் கவர்னன்ட் வித் யூ, வென் யூ கெட் அ கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட், வென் யூ டர்ன் அவே ஃப்ரம் ஆல் யுவர் இனிக்விட்டிஸ், யூ அரைஸ் அண்ட் ஷைன், யுவர் லைட் இஸ் கம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாரு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், டார்க்னஸ் கவர் தி எர்த் அண்ட் தி அட்டர் டார்க்னஸ் தி பீப்புள், ஆனாலும் நெவர்தலஸ் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். தி லார்ட் வில் ஷைன் அப் ஆன் யூ, அரைஸ் ஆன் யூ, ஹிஸ் க்ளோரி ஷெல் பி சீன் ஆன் யூ, உன்மேலுடைய மகிமை காணப்படும். கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் அப்போ என்ன நடக்குமா, 3 வசனம் வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு லைட் நம்மிடத்தில் காணப்படும் போது, நம்ம எழும்பி பிரகாசிக்கும்போது மற்றவங்க நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, என்ன செய்யலாம், ஏன் என்ன நடக்குது. பிரியமானவர்களை, எகிப்தில் ஒரு இருள் வரும்போது யோசேப்பை கூப்பிட்டு கேட்குறாங்க, பாபிலோனில் ஒரு சூழ்நிலை வரும்போது தானியலை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க, தலைவர்கள் கூட வந்து கேட்கலாம், ராஜாக்கள் வருவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஒரு நல்ல ஜப ஆவியை தருவாராக. எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் பாரப்படுத்தினா, இன்னும் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தானியல் தீர்க்கதரிசன புத்தகம் 9 இது தானியலிருந்து ஒரு நெருக்கமான காலம். கச்சித்தமானால் இதை குறித்து விவரமாக பின்னாலே நான் பேசுகிறேன். நமக்காக இப்போ பாஸ்டர் அந்த வேத பகுதியை வாசிக்கும்போது அதுவே உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறதாக அமையும். சரி, இப்போ அந்த எலும்பி பிரகாசிக்கணும், நம்ம எப்படி எலும்பி பிரகாசிக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது ஜபத்தில் எழும்புவோம். தானியலுக்கு அவர் ஊற்றின அந்த ஜபாவி நமக்கு ஊற்றணும், எனக்கு ஊற்றணும், பாஸ்டர்மாக்கு ஊற்றணும், சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஊற்றணும். பிரியமானவர், சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், யூத் எடுக்கிறோம், இந்த ஜபாவி ஊற்றப்படணும். எப்படி அவனுக்கு எப்படி ஊற்றினாரோ அதே போல் நமக்கு ஊற்றணும். கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். 3 வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி, ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே. அப்போ எப்படி அறிக்கை பண்ணுறாரோ, உங்களுக்கு நம் எனக்கு கர்த்தர் கிருபை தரணும், உங்களுக்கு கர்த்தர் கிருபை தரணும். இட் இஸ் த கிரேஸ் தட் வாஸ் கிவன் டு டேனியல், The Lord should pour His grace upon us. அதே ஜபம் என்றல்ல, அவர் கொடுத்த அதே கிருபை நமக்கு வேணும்.
இப்படி ஜெபிக்கார் பாருங்க ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உம்முடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே நீர் மகத்துவம் பயங்கரமான தேவன் கண்டிப்பா உடன்படிக்கையும் கிருபையும் நீர் காப்பீர் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து ஆண்டவரே அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணுங்க நாங்கள் பாவம் செய்தோம் அக்கிரமக்காரராக இருந்தோம் துன்மார்க்கமாய் நடந்தோம் துன்மார்க்கம் என்ற தப்பான வழி நடந்தோம் கலகம் கலகம் பண்ணோம் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகுணம் எவ்வளவோ அருமையான தீர்க்கதரிசிகள் கண்ணீரோட சொல்றேன் சத்திய வசனத்தை பேசினாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கல நமக்கு மிராக்கிள்ஸ் அப்புறம் அப்படியே சாஃப்ட் பெர்லிங் எவேஞ்சலிசம் ப்ராஸ்பரிட்டி என்னென்னமோ போயிட்டோம் ஆனால் நம்மோடு பேசிய தீர்க்க தரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம் வாசிங்க ஆண்டவரே நீதி உமக்கே உரியது நீதி உமக்கே உரியது உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் துரோகமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது ஆண்டவரே இன்றைக்கு இந்த கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் நாங்கள் அனுபவிக்கிறோம் அது எங்களுடைய தவறு ஆண்டவர் நீதி உமக்கே உரியது வாசியுங்கள் ஆண்டவரே எமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்கள் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க எங்களுக்கு முன்பாக அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக முன்பாக வைத்த நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்ய போனோம் செவி கொடாமல் போனோம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இஸ்ரவேலர் எல்லோரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகையால் அவருடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபம் ஆணையாக்கினையும் எங்கள் மேல சொழியப்பட்டது எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதுனா அன்றைக்கு அவர்கள் மேல் வரப்பண்ணின அந்த தீங்கை பற்றி அவர் சொல்லுகிறார் வாசிப்போம் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லி இருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் இப்போ இப்படிப்பட்ட ஒரு இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகல ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகல பதில் கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார் வாசியுங்கள் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை கெஞ்சினதில்லை ஆதலால் கர்த்தர் கவனமாய் ஆதலால் என்ன பயங்கரமா இருக்கு ஆதலால் கர்த்தர் கவனமாய் இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார் தீங்கை நம்ம மேல வரப்பண்றார் அதனால் அவர் கவனமாயிருந்து தீங்கை வர பண்ணினார் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம் இப்பொழுது உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம் ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதியின்படியே
உம்முடைய கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் எனும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்க நகரத்தையும் பார்த்தருளும். சபை கூடுகைகள், ஜப நேரங்கள் எப்படி கிடக்குதையா பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். எப்படி தானியேல் ஜெபித்தான் 10 கூட தானியேல் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 10 சொல்றாரு, வாசிங்க 10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் நம்முடைய தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. 18 என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டாலும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஒன்றுமே செய்ய முடியாதையா, விண்ணப்பங்களை அவருக்கு முன்பாக செலுத்துவோம். கண்டிப்பாக கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். இந்த நாட்களில் நமக்கு மிக அதிகமாக தேவையான ஒன்று, நல்லா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருங்க. கடைசியாக ஒரு கர்த்தர் கொடுத்த வேத பகுதி உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 61:9 வாசிங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நீங்கள் இப்படி எழும்பி பிரகாசிக்கும் போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஜெனரேஷனும் ஜனங்களின் நடுவில் அறியப்பட்டு இவங்க வித்தியாசமானவங்களா இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து என்ன சொல்றாங்களா, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்று நீங்க எழும்பி பிரகாசிங்க. ஹரைசன் ஷைன். உங்களை பார்க்குற யாரும், உங்கள் பிள்ளைகளை பார்க்குற யாரும், உங்கள் பேர பிள்ளைகளை பார்க்குற யாவரும், ஓ ஹலேலூயா, ஹலேலூயா, கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஹலேலூயா, ஹலேலூயா. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அதனால் என்ன செய்யணுமா, 10 கர்த்தருக்குள் புரிப்பாய் மகிழ்கிறேன். நல்லா கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, பாப்ப அறிக்கை பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுங்க. என் தேவனுக்குள் ஆத்மா கடைகூர்ந்து இருக்கிறது. உங்கள் ஆத்மா தான் இப்போ ரொம்ப முக்கியம். உங்களுடைய சோல், உங்கள் சைக்கி. இந்த நேரத்தில் தேவன் மேலே நம்ம பாப அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும், தேவன் நீதி உள்ளவர் சொல்லணும். அதே வேளையில் நம்முடைய அந்த சோல் சுகி ஆத்மா தேவனுக்குள் எப்போதும் கழி கூர்ந்திருக்கணும். வாசிங்க. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நல்ல அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நீதி அது எனக்கு தந்திருக்காரு அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டு மகிழ்ச்சி இருக்கணும். உங்கள் வீடுகளில், நம்முடைய வீடுகளில் சாவு விட்டு துக்கம் இருக்கக்கூடாது.
கல்யாணம் விட்டு மகிழ்ச்சி. என்ன கல்யாணம் விட்டு மகிழ்ச்சி? ஆண்டவருடைய ரட்சிப்பு. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய நீதி இருக்குது, அதனால் உள்ள ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உங்களுடைய வீடுகளை நிரப்ப வேண்டும். அப்போ என்ன நடக்குமா வாசிங்க. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைப்பிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் புதியையும் முளைக்க பண்ணுவார். எப்படி ஒரு மழை பெஞ்சது, புல் பூண்டெல்லாம் அப்படி தானாக முளைச்சி வருது, இல்லை தோட்டத்தில் நம்ம விதைக்கிறோம், விதைத்தது தானாக முளைக்குது. அதே போல் கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக கண்டிப்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசிங்க. நல்லா பாவரிக்கை பண்ணி கர்த்தர் கொடுக்குற கிருபையை பற்றி கொண்டு ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரத்தில் பெருகுங்க. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதிரிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. எப்போதும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அது ஒரு நல்ல ஃப்ரூட் மாதிரி. இட்ஸ் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லிப்ஸ். இந்த நாட்களில் இதான் நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். கண்டிப்பாக கர்த்த கிருபை செய்வார், கிருபை செய்து கொண்டு வருகிறார். கிருபையில் பலப்படுங்க. எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளுக்கு இடம் கொடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நல்ல உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இப்போ நல்ல ஒரு நல்ல ஆகாரம் சாப்பிடுங்க. என்னதான் ஆகாரம் சாப்பிட்டாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபையினால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுறது தான் நல்லது. நம்முடைய கம்ப்ளீட் இன்டர்னல் சிஸ்டம் கிருபை 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 என்ற கிருபையினால் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக ஜெபியுங்கள். அதே எபிரேயர் 13:18 வாசிக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் யோக்கியம் என்று இங்கே சொல்லுவது கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு பிரியமானது. எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தந்த நாட்கள் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும், அதில் நாங்கள் யோக்கியமாக நடக்கும். நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடியிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறலாம். பிரியமானவர்கள், ஆனாலும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேலே உதிக்கும், கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் காணப்படும். நல்லா சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நீதி உள்ளவர். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. எப்போதும் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நீதி உங்களை, உங்கள் குடும்பத்தையே ஒரு கல்யாண வீடு மாதிரி மாற்றணும். ஆண்டு என்னை ரட்சித்திருக்கிறார், ஆண்டுடைய நீதியை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியினால் நிரம்புங்கள். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர்மா ஜெபிங்க. எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் அன்போடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேத பகுதிகளை கர்த்தாவே, இந்த வழியில் நாங்கள் வாசித்து தியானித்து ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் உம்முடைய உண்மை நிமித்தம், உம்முடைய நீதி நிமித்தம் மகிழ கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாவங்கள், எங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு உணர்த்தி அப்பா இன்னும் எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் விரும்புகிற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வர வேணுமோ அப்பா நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஜனம் ஆண்டவரே கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேணும், கர்த்தருக்கு ஏற்ற
பிடிச்ச விதத்தில் நீர் விரும்புகிற விதத்தில் அந்த ஒரு பரிசுத்தம் அந்த ஒரு நீதி ஆண்டவரை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டுமே. இந்த உலகத்தில் சாட்சியாய் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. இறக்க செய்ங்க எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணத்தக்க கிருபையை தாங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு எங்களுக்கும் ஆண்டவரே நடுவாக எந்த ஒரு ஆண்டவரே பாவமும் பிரிவினையும் காணப்படாத வடிக்கையா கர்த்தாவே. உண்மையான இருதயத்தோடு நாங்கள் தேவ சமூகத்தில் உண்மை கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் ஆண்டிக்கொள்ள கர்த்தாவை மனம் திரும்ப கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாகவே இந்த வசனங்களின்படியாய் கர்த்தாவே நாங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிற வேளையில் ஐயா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை சந்ததியை ஆசீர்வதிப்பீர். உம்முடைய மகிமை எங்களுடைய கர்த்தாவே சந்ததியில் சந்ததியில் காணப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒளி வந்தது எழும்பி பிரகாசி என்று இருக்கிறதே கர்த்தாவே. உண்மையாகவே இந்த நாட்களிலே கர்த்தா தானியலை போல் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி, அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. நேரத்தை தேவ சமூகத்தில் இன்னும் செலவழிக்க அதற்கு தானே கர்த்தாவே எங்களுக்கு இவ்வளவு நேரத்தை நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொடுத்து இருக்கிறீர் ஐயா. அதை வீணாக்காதபடிக்கு கர்த்தரோடு ஒப்புரவாக இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சியாய் ஒளியாய் காணப்பட இருந்திருக்கிற உலகத்திலே கர்த்தாவே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல காணப்படுவதாக, எங்களுடைய பிள்ளைகள் மேல், எங்களுடைய சந்ததி மேல காணப்படுவதாக கர்த்தாவே சாட்சியை விளங்க பண்ணுங்க தகப்பனே. கரங்களிலே நாங்கள் தாஜ் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து கிரியை செய்யப்பா, கிரியை செய்யுங்க. இந்த நாட்களில் செய்து வருகிற கிரியைகளுக்காக உங்களுக்கு சூத்திரம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே தயவாய் இரக்கம் ஆண்டவரே பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம், இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தாமே ஆசீர்வதிங்க, கிருபையை பெருக பண்ணுங்க. நீர் விரும்புகிற அந்த ஒரு கர்த்தாவே பரிசுத்த கிரியை எங்கள் ஒவ்வொருவரிலேயும் சபை முழுவதும் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவராகில ஏனோதான் இருந்து விட விடாதே எங்க கர்த்தாவே. கர்த்தருக்குன்பாக இருதயத்தை குழித்து ஆண்டவரே பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தர் பக்கம் திரும்பி ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கும்படியாய் உங்களுடைய மகிமைகளிலே காணப்படும். அந்த மகிமை கர்த்தாவே சாட்சியாய் உலகம் அதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று கர்த்தாவே ஜனங்கள் அறி சொல்லட்டும் ஐயா, சாட்சி சொல்லட்டும் ஆண்டவர். ஆமே செய்வீரா ஆசீர்வதிங்க. இந்த வேத பகுதிகளை இன்னும் நாங்கள் தியானித்து கூடுதலாய் கர்த்தரோடு நெருங்க உதவி செய்ய. கொடுத்த நல்ல ஆண்டவரே இந்த ஆலோசனைகளுக்காக கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீரங்கள் மேல் கரிசனாய் இருக்கிறீர் என்பதை கர்த்தர் எங்களுக்கு அவ்வப்பொழுது கர்த்தாவினை பூட்டி கொண்டே வருகிறீரையா. உம்முடைய கிரியைகளின் நிமித்தமாய் நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து நடத்து உம்முடைய மந்தை கர்த்தருடைய வரைக்கின்ற ஆயத்தமாக உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உண்மையாய் இந்த வார்த்தையை பாஸ்டமாக குறித்து ஜபித்தார்கள். ஆவியினர் மீண்டும் அவர்கள் மேல் சொல்ல விரும்புகிறார். ஏசாய் 61:9, உங்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது இவர் சீர் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் இவர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.